ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டப்பிங் பராத்தா, அதாவது சப்பாத்திக்குள்ளே நம்ம வந்து முட்டைக்கோஸ், கேரட் துருவல், உருளைக்கிழங்கு இதெல்லாம் காய்கறிகள்லாம் உள்ளே ஸ்டெப் பண்ணி சப்பாத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு போகலாமா? வாங்க. இந்த ஒரு கப், இந்த கப்பில் நான் ரெண்டு கப் மாவு எடுக்கிறேன். இந்த அளவுக்கு ஆறு பேர்த்துக்கு நான் சப்பாத்தி, அதனால் இந்த கப்பில் ரெண்டு கப். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்துட்டோம், இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்குவோம். மாவை கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி தானே நம்ம பிசைய போகிறோம், அதனால் ரொம்ப மாவு தண்ணி விட வேணாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம், அங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளே சப்பாத்தியில் ஸ்டெப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு கேரட், பெரிய கேரட் வந்து தோல் சீவிட்டு நான் கேரட் துருவலில் சீச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று, பெருசு இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி பழம், முட்டைக்கோஸ் துருவல் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு. ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கை நான் வந்து நல்லா வேக வச்சு தோலை எடுத்துட்டு இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா வெந்திருக்கணும். இது தாளிக்கிற அளவுக்கு பூண்டு ஒரு 4 பல் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கம்மியாக சின்ன பீஸ் அளவுக்கு தோல் சீவிட்டு சீச்சு வச்சுருக்கேன், கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு. சால்ட், கரம் மசாலாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இந்த வெள்ளைப்பூண்டும் இஞ்சி துருவலையும் போடலாம், கறிவேப்பிலையும் போடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போடலாம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ முட்டைக்கோஸ் கேரட் துருவல் ரெண்டையும் இப்போ போட்டலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் தக்காளி, இப்போ பொடியெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள்,
இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கோம். இதெல்லாம் தண்ணியே விடக்கூடாது. லாஸ்டில் நம்ம வந்து வெந்த உருளைக்கிழங்க நம்மளை மசிச்சு வச்சுருக்கோம், அதை ஃபைனலாக போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி பச்சை வாசனை போட்டும் நல்லா வதக்கணும். நான் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் தான் எடுத்து வச்சுருக்கேன், சிம்மை வைக்க வேண்டாம், நல்லா ஃபுல்லாகவே வைங்க. வதக்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வெந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டலாம். இந்த உருளைக்கிழங்கு கட்டிப்படாமல் நல்லா மசிச்சுடணும். உங்களுக்கு நம்ம வதக்கும் போது செட் ஆகிடும். இப்போ சிம்மை குறைச்சி மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். கொத்தமல்லி அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாப்பிடும்போது அந்த ஸ்டப்பிங்கோடு நம்ம உள்ளே வச்சு நம்ம சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டு அப்படியே ஒரு கிளறி கழுவிட்டு ஆறுனோன்னு தான் நம்ம மாவை உள்ளுக்குள்ளே மாவை பிசைஞ்சிட்டு இதை வைக்க போகிறோம். அரை மூடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ஆம்சூர் பொடி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காய் ட்ரை மாங்காய் பவுடர் அதுதான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதில் லெமன் போட்டுடலாம் அந்த புளிப்புக்கு தான், அது இல்லைன்னா இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு துருவல் தானே, உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆக போகுது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறினோன்னே இப்போ நம்ம உள்ளே ஸ்டப் பண்ணுவோம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 15 நிமிஷம் தான் மாவு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக தான், ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம். ஸ்டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவு கையில் ஒட்டலை, இருந்தாலும் நம்ம லைட்டாக மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி கொஞ்சம் கனமாக இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிறோம். பாருங்கள் இப்படி வச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக வச்சுக்கலாம். இதை இப்போ ரோல் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக மேலே எடுத்துக்க போகிறோம். இதை இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ மாவை லைட்டாக தடவிட்டு நம்ம வந்து தேய்க்க போகிறோம். உங்களுக்கு வராது அப்படி, உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு நம்ம வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு
ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வதக்கும்போது ஃபைனலாக இறக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கல்ல மாவு போட்டுக்கோங்க. நான் போடலை. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லாயிருக்கும். ஓவனாக போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹீட் பண்ணி நம்ம தோசை தவாவை எடுத்து வச்சுருக்கோம். இப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம். எண்ணெய் இப்போ விட வேண்டாம், சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். இப்போ லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சுற்றிலும் விடலாம். நல்லா புஷு புஷுன்னு எந்திரிக்கும் பாருங்கள். இப்போ லைட்டாக இப்போ இங்கிட்டு திருப்பி போடலாம். இப்போ அதே மாதிரி லைட்டாக மேலே மட்டும் ஆயில் வந்து டச் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்ல பஃப்னு எந்திரிக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட. இதுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே வேண்டாம், உள்ளே நம்ம அப்படியே ஸ்டஃபிங் பண்ணது நல்லாயிருக்கும். அந்த மசால் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நைஸ், ரொம்ப மெல்லிஸாக போட முடியாது. இப்படி இந்த பராத்தா மாதிரி போட்டால் தான் இதோடைய சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கனமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்லைஸாக ரொம்ப போட முடியாது. பாருங்கள் நெய் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், இதனாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த தவாவில் பாருங்கள் பிளேட்டில் மாற்றிட்டோம், செம சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இன்னொன்று போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம கொஞ்சம் வெரைட்டிஸாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கேரட், முட்டைகோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், நல்லது. காய்கறிகள் சேர்க்கறது நல்லது, செம்மையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் சப்பாத்தி நல்லாயிருக்கு, இந்த ஸ்டெப் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதுபோல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்ல ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.